கெனோலாஸ் கிச்சனில் இன்றைக்கி சேப்பங்கிழங்கு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ஒரு ஈஸியான ஸ்நாக். ஃபஸ்ட்டு நல்லா அந்த சேப்பங்கிழங்கை கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 15 to 20 minutes வரைக்கும் நல்லா வேக விடலாம். இந்த கிழங்கு நாம் நல்லா வேக விடணும், அப்போ தான் அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வரும். இப்போ ஒரு 20 minutes கழித்து பார்க்கலாம். இந்த கிழங்கு ஆல்மோஸ்ட் நல்லா வெந்திருக்கு. ஒரு கத்தி விட்டு செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் நல்லா அது உள்ள பியர்ஸ் ஆகுது, அதனால் வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சேப்பங்கிழங்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆற விட்ட பிறகு அந்த தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். இப்போ தோல் உரித்த பிறகு பாருங்கள் இப்படி இருக்குது, நல்லா மேஷ் ஆகி வருது பாருங்கள். கையில் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும், அப்போ தான் அது உருண்டைகளாக நல்லா வரும். இப்போ இந்த மேஷ் பண்ண இந்த கிழங்கில் இன்க்ரீடியன்ஸை இப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 tablespoons போட்டுக்கலாம். இது நல்லா பைண்டிங் தரும் அதுக்காக. அதுக்கப்புறம் இது ஒரு 1/2 kilo கிழங்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் 1 tablespoon சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், இது ஆப்ஷனல். 1 tablespoon இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து அந்த மேஷ்டு கிழங்கோட நல்லா நாம் கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்த பிறகு இப்படி இருக்கும். இதை நாம் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். உருண்டைகள் சரியாக உருண்டை வரல அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரை கையில் போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஸ்மூத் பால்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயிலை நாம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அட் அ டைம் ஒரு 4-5 உருண்டைங்க போட்டால் போதும். நாம் அதை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா செவந்துடும், ஒரு பக்கம் செவக்காமல் போயிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் இந்த உருண்டைகளை பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளேயும் நல்லா அது வெந்திருக்கும். கிழங்கு நல்லா வெந்திருக்கு தான், ஆனால் இந்த சில்லி பவுடரோட பச்சை வாசனை அதெல்லாம் போகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த பால்ஸை பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த உருண்டைங்க. நம்ம ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம். எல்லா விதமான வெஜிடேரியன் மெனுக்கும் இது நல்லா சூட் ஆகும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப இது பிடிக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வீட்லேயும் முதல்ல இந்த சேப்பங்கிழங்கு சாப்பிட பிரியப்பட மாட்டாங்க, ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிக்கியாகவும் இருக்காது, சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஸ்மூத் பால்ஸாக ஃப்ரை ஆகி வருது பாருங்கள். நல்லா எல்லா பக்கமும் நல்லா செவந்த பிறகு நாம் எடுத்துடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு ஈடாக நம்ம பொரித்து எடுக்கலாம். அட் அ டைம் ஒரு 5 to 6 balls மாத்திரம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லே வச்சு பால்ஸை நல்லா அப்பப்போ பரட்டி விட்டு எல்லா பக்கமும் செவக்கிற மாதிரி ஈவனாக பொரிச்சு எடுத்துக்கோங்க.
சுவையான கொலகேஷியா பால்ஸ் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.